எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு வெற்றி சார், தானு சார், தனு சார், உங்க மூணு பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அசுரன்ல ஃபர்ஸ்ட் நான் ஒரு பார்ட்டா இருக்கிறதுக்கே நான் ரொம்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாங்க பார்ட்டா இருக்கும்போது இது வந்து வெற்றி சார் அண்ட் தனு சார் வந்து ஒரு நேஷனல் அவார்டு வின்னிங் காம்போன்னு இருந்துச்சு. பட் இப்போ திருப்பி அதே நடக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு சீன்ல வந்துட்டு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, தனுஷ் சார் டிஜே இறந்து போற அந்த சீன் நடிச்சு முடிச்சுட்டு ரூமுக்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட கேட்டாரு, எப்பறம் இன்னைக்கு கொஞ்சம் நான் நல்லா பண்ணணும் அப்படின்னு கேட்டாரு. ஏன் சார் என்ன மம்புகிழக்கிறீங்க அப்படின்னு, இல்ல எப்படி பண்ண சொல்ல அப்படின்னா, இல்ல சார் எனக்கு தெரியும் உங்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கும் சார் அப்படின்னு எனக்கு சும்மா சொன்னேன். ஆனா எனக்கு அது நடக்கும்போது லைட்டா தோணுச்சு, வீட்டுல ஒரு சிச்சுவேஷன் நடந்துச்சு, அதை நான் சார்ட்டு சொன்னேன். தாத்தா பாட்டி வீட்டுல இருந்தா எனக்கு சரியா சடனா தகுட்டிக்குன்னு எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தாத்தா பாட்டி வீட்டுல இருந்தா செம்மையா கத்திட்டேன் நான், தனுஷ் சாருக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்சோன்னா அனௌன்ஸ் பண்ணாலும் செம்ம கத்து, அப்புறம் படத்துக்கு கிடைச்சோனா இன்னும் கத்திட்டு இருந்தேன். என் தாத்தா ரொம்ப பொறுமையா வந்தார் வெளில. வெளில வந்தோன்னா இது வந்து ரொம்ப வயசானவங்க இருக்கிற வீடு, உனக்குலன்னா என்ன வேணாலும் நடக்கலாம் லைஃப்ல, எனக்கு இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கு, நீ தப்பு இப்படி எல்லாம் கத்துனா எங்களால தாங்கல, இல்ல தாத்தா நேஷ் எது எதுவா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம்தான் நான் எல்லாருக்கும் போன் அடிச்சு சொன்னேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. என்கிட்ட பேசாத நிறைய பேர்லாம் நேற்றுக்கு வந்து எனக்கு ரொம்ப கங்கராச்சுலேஷன்ஸ் கங்கராச்சுலேஷன்ஸ் அப்படின்னா, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. எங்க அப்பா அம்மாவுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன், அண்ட் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே எனக்கு நான் தேங்க் பண்றேன். மெயினா இது வந்து அவங்க பண்ண எல்லா ஹார்ட் ஒர்க்குக்கும் பெஸ்ட் ஃபிலிம்னு கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் இது கிடைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு, அண்ட் தனுஷ் சார் கிடைக்கும் போது இன்னும் ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஆக்சுவலா என்ன சொல்றதுன்னு தெரியல, என்ன சொல்லணும்னு நினைச்சோம் அது ஒரு பிரச்சனைக்கா ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிருக்கோம். இருந்தாலும் ரொம்ப ஹாப்பி அகைன், உங்க எல்லாருக்கும் நிறைய நன்றி, தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்க்கு என்னுடைய நன்றி. அசுரன் ஒரு ரொம்பவும் ஒரு ஸ்பெஷலான படம், நான் பண்ண கேரக்டர்லயே எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். அந்த கேரக்டருக்கு தேசிய அங்கீகாரம் கிடைக்கிறது இன்னும் வெற்றி மகிழ்ச்சியா இருக்கு. என்ன சொல்றேன்னு தெரியல, எல்லாம் சொல்லிட்டோம். என் ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும், என்னுடைய நன்றி வெற்றிமாறனுக்கு குறிப்பா, என்னுடைய நன்றி என்னுடைய தயாரிப்பாளர் தான சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவ்வளவுதான் நினைக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும். சுபாஷ் சாருக்கு நான் ரொம்ப இங்க தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய டைம் டே அண்ட் நைட் நான் இருந்தேன். அந்த மாதிரி நான் இங்க எனக்கு வந்து ரொம்ப பெரிய மரியாதை வெற்றி சார், தானு சார், அண்ட் தனுஷ் சார் மேல. நேற்றுக்கு வந்துட்டு நான் அதெல்லாம் தாண்டி வாய்ஸ் நோட் அமைச்சிட்டேன் எல்லாருக்கும், அந்த ஹாப்பினஸ்லயே கத்திட்டு வாய்ஸ் நோட் அமைச்சிட்டேன். எனக்கு தனுஷ் சார் ரொம்ப தேங்க்ஸ் அமைச்சாரு. உண்மைதான், ஆனா நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆனா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அந்த விஷயம் தான் சொல்லுவேன். போன வருஷம் தனுஷ் சார் பர்த்டே அன்னைக்கு அசுரம்லாம் முடிச்சுட்டு அவர் பட்டாசு பண்ண ஷூட்டிங் முடிச்சுட்டு அவர் பர்த்டே அன்னைக்கு நான் சொன்னேன், சார் படம் பார்த்துட்டு எல்லாருமே நேஷனல் அவார்டு கிடைக்குன்றாங்க சார், அடுத்த வருஷம் சம மாசா பண்ணிருந்தோம் சார் நேஷனல் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். கரெக்டா அடுத்த வருஷம் லாக்டவுன் போட்டாங்க, ஆக்சுவலா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இப்போ அவர் வாங்கினோட நான் நேற்று சார் கிட்ட வந்து ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனலா சொன்னேன், சார் ரொம்ப மிஸ் பண்றவங்கள எனக்கு பார்க்கணும், ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, பட் ஆனா மாஸ் சார் நீங்க அப்படின்னு சொல்லும் போது அப்ப தனுஷ் சார் சொன்னாரு, அத அவரு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அவர் சொன்னாரு நான் அது அப்படி சொல்லணும்னு அவசியமும் கிடையாது, ஆனா அவர் சொன்னாரு இந்த அவார்டு நான் வாங்கினதுக்கு உனக்கும் ரொம்ப பெரிய ஷேர் இருக்குடா, அதனால நீயும் ஹாப்பியா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. எனக்கு அதை கேட்டோன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு.
தனு சார் அப்படி எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சோன்னா அப்புறம் தனு சாரும் பேசினாரு. எங்க டீம்ல நிறைய பேர் ஒர்க் பண்ணாங்க, மெயினா வேர்ல்ட் ராப் சார் சொன்னா வேர்ல்ட் ராப் சாருக்கு வேற அவசரத்துல நேற்று போன் அச்சு சார் ரொம்ப கங்கராட் சார் அப்படின்னு என்ன தம்பி எனக்கு தான் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு இல்லை சார் படத்து நம்ம படத்துக்கு போட்டிருக்காங்க சார். ஓ அப்படியா, சரி சரி ஓகே கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. இன்னும் எல்லாருக்குமே இது பண்ணேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், எல்லா நிறைய பேர் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் நரேன் சார் தான் எனக்கு வந்து அசுரனுக்கு ஷூட்டிங்க்கு முன்னாடி எனக்கு சொல்லி கொடுத்தாரு, ஆக்டிங் கிளாஸ் சார் தான் சொல்லி கொடுத்தாரு. டெய்லி காலையில 5:30 போயிடுவேன், அவர் அதுக்கு முன்னாடி நல்லா நைட்டு ஷூட் போயிட்டு வந்து 5:30 ரொம்ப ஆனால் டென்ஷனாக உட்காந்துருப்பாரு, யாரையும் வந்து ஆண்ட் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாரு. அண்ட் பவன் சாரும் எல்லாருமே எனக்கு செட்டில் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. படம் நேஷனல் அவார்டு வின் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. கங்க்ராட்ஸ்.